கேட்டின் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வணக்கம். போல இன்னைக்கும் உங்களை குஷிப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தர்பார தொடங்கலாமா? அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன் கையெழுத்து போடுறேன் முதல்வர். அந்த நேரத்தில் 908 கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்டி. அதாவது பாருங்க, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் சும்மா ஊர் மக்கள் ஏமாத்துற வேலை. அதாவது உடம்பு சரியில்லை, அதுக்காக சிகிச்சைக்காக போயிருக்கா, அப்படி இதை வந்து முதலீடு அப்படின்ற பேர்ல அப்படி பண்ண பாக்குறாங்க அப்படின்னு அண்ணன் சொல்ல, அவருக்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்துங்க. வகுத்தெரிச்சிருங்க, வகுத்தெரிச்சு அதைத்தான் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு அவர் பாணியில பதிலடி கொடுத்துருக்கிறார். யாருன்னு பாப்போமா? அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி. இது அவர் தான் விளக்க வேணும். கண்ணு குருடு நட்டு சைக்கிள் ஓட்டினான் சிக்காகோவில் பார்க்கல எடப்பாடி, அவரால் ஓட்டு சொல்ல சைக்கிள் பார்க்கலாம். எடப்பாடிக்கு வைத்திருச்சு, அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி. அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற சந்தேகம் வந்துச்சு. அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை இதெல்லாம் ஊடகங்களை பார்க்கிறேன். போங்க தம்பி, இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா, நாங்கெல்லாம் ஒரு கால் நூற்றாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெளிநாட்டுக்கு போறது முதலீடு இருக்கிறேன்னு சொல்றது இதெல்லாம் என்னங்க, கம்பி கட்டுற கதையா விட்டுட்டு இருக்கிறாங்க பாத்துங்க. அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இந்த 500 கோடி 1000 கோடி 1000 பேருக்கு வேலை இந்த மாதிரிலாம் தினமும் அள்ளி வீசிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் கணக்கு கேட்போம்ல, விட்டுருவோமா அப்படின்னு அண்ணன் அவர் பங்குக்கு ஒரு போடு போட்டிருக்கா. அப்படி நல்லா உடற்பயிற்சி செய்கிறார், சைக்கிள் மிதிவண்டியெலாம் ஓட்டுறாருங்கிறது, அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டா இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது, வேடிக்கை நடக்கு. 900 கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர். அந்த நேரத்தில் 908 கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்டி. ஓன்லி பெனால்டி 908 கோடின்னா அப்போ பணம் எவ்வளவு இருக்கு? முதலீடு இங்கே இருக்கு, நீங்கள் ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட பதில் இருக்கா இல்லையா? தெரிஞ்சு 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறாரு. அந்த கருத்தை முதல்வர்னு சொல்கிறாரு. நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன், வார நேரம் 2 பேர் மேலே வழக்கு போடுவேன். என்ன எதுக்கு போய் சொல்றீங்க 10 லட்சம் கோடி வந்துச்சா? அதாவது பாத்துங்க, இந்த கிரிக்கெட்ல நடுவுல ஒருத்தர், அதான் அந்த 3 கட்டை இருக்கும், நடுவுல ஒருத்தர் நின்றுகிட்டு இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதாங்க நடுவர். அந்த மாதிரி நான் நடுவரா செயல்படுகிறேன்ப்பா, அவங்க ஆட்சியில அவங்க எவ்வளவு முதலீடு எடுத்தாங்க, இவங்க ஆட்சியில இவங்க எவ்வளவு ஈர்த்தாங்க அப்படின்னு சொல்லுங்க வந்து பாப்போம் அப்படின்னு கணக்கு கேட்டு அப்படி. திரு ஈ வி கே எஸ் இளங்கோவனுடைய கருத்துக்கோ அவருடைய கேள்விகளுக்கோ நான் பதில் சொல்வது கிடையாது, எந்த கருத்தும் சொல்வது கிடையாதுன்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கேன். நான் 2 பேருமே வள்ளலிக்க கொடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எத்தனை முதலீடு வந்தது என்ற வெள்ளறிக்கை அவர்கள் கொடுக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவர்கள் எத்தனை முதலீடு கொண்டு வந்தாலும் இவர்கள் வெள்ளையிடை கொடுக்கட்டும், நடுவில் இருக்கிற நான் அம்பையர் மாதிரி பார்க்குறேன். சென்னை மாநகர கூட்டத்தில் சென்னையுடைய மேயர் அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் அளித்திருந்தார்கள், எங்களுக்கு 780 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க, அந்த 750 கோடி ரூபா ஒதுக்குனதில் நாங்கள் 529 கோடி செலவு பண்ணியிருக்கோம் கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் காலத்தில் இருந்து படிக்கிறதுல இருந்து இந்த கூவத்தை சுத்தம் பண்ணுற கதையை கட்டுகிட்டே வரேன், ஆனால் என் கண்ணுக்கு அது வந்து பிரமாதமாக அது சுத்தம் பண்ண தான் எனக்கு தெரியல. அதனால எங்கள் வெள்ளரிக்கை கொடுங்கன்னு சொன்னேன். வெள்ளரிக்கைனா இந்த 529 கோடி மட்டும் நான் கொடுக்கல, இவ்வளவு நாளாக கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா என்ன மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக என் லெட்டரை படிச்சிங்கன்னா அது 1.5 பக்கம் லெட்டர் ரொம்ப டெக்னிக்கலாக டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். அதற்கு பதில் வரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த பதில் வந்தவுடன் ஒரு ஆரோக்கியமான
கருத்து பரிமாற்றம் அந்த பதிலின் அடிப்படையில் இருக்கும். அதுக்கு நான் பதில் அது அப்புறமும் பேசலாம். ஆனால் முதல்ல வந்து இப்படி ஒரு சமாச்சாரம் நடந்துச்சுல்ல, அதான் அந்த பையனை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கிறீங்க எல்லாம் பண்ணீங்கல்ல, அதுக்கு யாரு அனுமதி கொடுத்தது, அதை பற்றி பேசுவோம் நாம என்ன சரியா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க அக்கா. ஆமாம், அதாவது நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை நான் கேட்கிறேன். நிகழ்ச்சி எப்படி நடந்தது? பள்ளி கல்வித்துறை அனுமதி கொடுக்காமல் நிகழ்ச்சி நடந்ததா? பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நிகழ்ச்சி நடத்தியவர் பார்த்திருக்கிறாரு, அதற்கு என்ன அவர்கள் பதில் சொல்கிறார்கள்? நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது? நிகழ்ச்சி நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படி அவர்கள் மாற்றப்பட வேண்டும்? ஆக முதலில் பள்ளி கல்வித்துறை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை அவங்க பதில் சொல்லட்டும். பள்ளி கல்வித்துறை எதற்கு அனுமதி அளித்தார்களா, அனுமதி அளிக்கவில்லையா, அவர்கள் ஏன் அந்த சொற்பொழிவாளர் இவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள், பார்க்கவில்லையா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். இல்ல, நான் கருத்தை நான் பார்க்கல. இந்த பூதாகரமா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சமாச்சாரத்துல போட்டோலாம் எடுத்துக்கிறாரு பாருங்க, அமைச்சர் கூட எத்தனை அமைச்சர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு முக்கியமான நபர்கள்லாம் செய்தியாளர்கள் சந்திப்புல போட்டோவை தூக்கி தூக்கி காமிக்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமாங்க? போட்டோ எடுக்கிறதுலாம் ஒரு விஷயமா, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 1000 விசிட்டர்ஸ் வராங்க, பாக்குறாங்க, போறாங்க, அதுக்காக அவங்களோட நான் நெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னங்க இது அப்படின்னு அண்ணன் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க. அப்படி ஆசிரியர்களை வந்து அவர் வந்து அவமானப்படுத்துகின்ற விதமாக, தனக்கு தான் எல்லாம் தெரிகின்ற விதமாக அவர் பேசியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டாங்க. எல்லாரும் வராங்க, எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, அதனால பழக்கம்லாம் சொல்றது வந்து நான் கண்டிப்பாக கேட்டேன். எல்லாரும் வராங்க, எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, அதனால பழக்கம்லாம் சொல்றது வந்து நான் கண்டிப்பாக கேட்டேன். இல்ல, எனக்கு என்னமோ இப்படி தோணுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க, வேற பல சமாச்சாரம் முக்கியமான சமாச்சாரத்தெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் ஊதி பெருசாக்கி திட்டம் போட்டு இதெல்லாம் செய்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு அந்த அரசு பள்ளி சர்ச்சையை பற்றி ஒருத்தர் முக்கியமான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். யாருன்னு நான் சொன்னால் சரியா இருக்காது, நீங்களே பாருங்க. ஒரு வேற மதத்தினரை வந்து அந்த வக்ஃப் போர்டில் வைக்கிறதும் சரி, இல்லை அது மாதிரி போன்ற விஷயங்கள் வந்து அந்த தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்குறதா. இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட் விவகாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நாட்டில் வந்து வேலையின்மையை பற்றி பேசிட்டு இருக்கோம், இதில் வந்து மதம் சார்ந்த இந்த மாதிரி விவாதங்கள் வரதுக்காண்டி தான் இந்த மாதிரி சட்டத்திருத்தங்கள்லாம் கொண்டு வருது தான் என்னுடைய கருத்து. அதான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? இப்போ ஏர்போர்ட்டை மறந்துட்டோம், ரோடை மறந்துட்டோம், வேலைவாய்ப்பை பற்றி மறந்துட்டோம். இப்போ இது ஒரு சர்ச்சை. இப்போ நீங்கள் ஒருத்தர் கேட்பீங்க, இப்போ அடுத்து அவர் பைட்டு கொடுத்து வச்சுக்கோங்களேன், அவர் எச் ராஜா ஒன்று சொல்லுவார், அண்ணாமலை பேசுவாரா பேச மாட்டார் எனக்கு தெரியல, வெளிநாட்டில் இருக்கிறார் நினைக்கிறேன். ஸோ சொல்கிறேன், தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்கு, நாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனையை மறக்கடிக்கிறதுக்காண்டி தான் இது போன்ற மதம் சார்ந்த சில விவாதங்களை உருவாக்குறங்கிறது என்னுடைய கருத்து. ஏதோ ஒன்று ரெண்டு ஸ்கூலில் இந்த டீச்சர்ஸ் அப்படி எப்படின்னு கொஞ்சம் மெத்தனமாக கொஞ்சம் சொல்லிக் கொடுக்காம அப்படி இப்படி இருக்கிறதுனால பசங்க அப்படி இருக்கலாம். அது பசங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு போய், அது வந்து டீச்சர்ஸோட தப்பு. அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தையும் அப்படி குறை சொல்கிறது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இதில் ஏதோ உள்குத்துருக்கிற மாதிரியே எனக்கு தோடுதுங்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்க. அப்படி ஆளுநர் அவர்கள் ஏதோ ஒரு காழ்ப்புணர்வின் அடிப்படையிலே தான் இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே பொறுத்தவரையில் பள்ளி கல்வித்துறை என்பது மற்ற மாநிலங்களை ஒப்புநோக்கின்ற பொழுது இது உயர்வான இடத்திலே இருக்கிறது. ஒரு சில பள்ளிகளில் மாணவர்கள் படிக்காததற்கு காரணம் ஒரு சில பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்களுடைய நடவடிக்கை தான் காரணம். அப்படி அந்த பள்ளி ஆசிரியருடைய நடவடிக்கையை வைத்துக்கொண்டே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய தரத்தை குறைத்து பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரு கட்சி தொடங்குறான்னு அறிவிச்சுதான் அறிவிச்சிடாரு, யார் கூட கூட்டணி யார் கூட கூட்டணின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஏகப்பட்ட பேச்சு, ஒன்று ரெண்டா போங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டெலாம் தாண்டிய புதுச்சேரியில் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ பாஜக கூட்டணியில் அண்ணா அப்படி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, என்னோட கணிப்பு சரியா இருந்துச்சுன்னா அடுத்த தேர்தலுக்கு அவர் அவரோட தாங்க கூட்டணி வைப்பாரு அப்படின்னு அவருடைய ஆர்வத்தை சொல்லியிருக்க. அப்படி திரு ரங்கசாமி அவர்கள் ஒரு பலவீனமான முதலமைச்சர் என்பதற்கு முக்கியமான காரணம், அவர் சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கோரிக்கை, ஏன் நீங்கள் மாநில அந்தஸ்து பாரதிய ஜனதாவிடம் பேசி வாங்கவில்லை என்று சொன்னால், இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எங்களை கேட்கிறார். அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்,
எதிர்கட்சியிடம் கோரிக்கை வைக்கிறார். இதிலிருந்து ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க மாட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் விளைவுதான் அவர் விஜய்குட மாநாட்டுக்கு செல்வதாக செய்தி வருகிறது. அவர் அவர் கட்சி மாறுகின்ற வேலையை பார்க்கிறார். ஐஐடி கான்பூர்ல அப்படிதான் ஒரு பையன் லேட்டா கிளாஸுக்கு வந்திருக்கா, அப்படியே எங்க ஆசிரியர் திட்டி விடுவாரோ அப்படின்னு அப்படியே மறைஞ்சிட்டு இருக்க, பக்கத்துல இருக்கவங்களும் அப்படியே திரும்பி பார்க்க, அத ஆசிரியர் பார்க்க ஒரே ஃபன்னா போச்சு போங்க. பாத்துங்க, இந்த குளிர்காலம் தொடங்கி இருக்குது, அதனால வண்டி எடுத்துட்டு அப்படியே இந்த மலைப்பிரதேசம் பக்கம் எங்கேயாச்சும் சுற்றுலா போயிட்டு வருவோம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க. எல்லாம் நல்லதுதான், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நாலு முறை வாகனம் எல்லாம் கரெக்டா இருக்குதா, எல்லாம் சரியா சர்வீஸ் பண்ணிருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு போங்க. பாருங்க, கொடைக்கானல் அப்படித்தான், ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனதுனால ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டிருக்குது. ஆமா, ஈரோட்ல கழிவறையில இருந்து அப்படியே பாம்பு வந்திருக்குது பாருங்க. அப்புறம் பாம்பை பிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் உசாரா இருந்துக்குங்க. இந்த பாம்பு புகுற மாதிரி வீட்டெல்லாம் குப்பையா வச்சுக்காம கொஞ்சம் நீட்டா வச்சுங்க. பாருங்க, தஞ்சாவூர்ல இப்படித்தான் பெட்ரோல் கூட ஒருத்தர் வந்திருக்கா, அப்படியே பெட்ரோல் நிலையத்துல வேலை பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு அது அப்புறம் அருவா வீட்டு வரைக்கும் போயிருக்குது. இல்லை, இந்த கல்லடி உனக்கு தேவையா? இங்கே பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் சவனேன்னு ரோட்டில் போயிட்டு இருந்தக்கூடிய பிள்ளைகளை ஒருத்தர் திடீர்னு வம்பெடுத்துருக்கா, அப்படி அவங்களும் கடுப்பாகி கல் தூக்கி எரிஞ்சு ஓடிருக்காங்க. தேவையாதெல்லாம் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு இருங்க. ஜாலியாக இருந்தீங்க, சிரிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்த்துங்க என்ன செய்யறது, கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா?